சாயலுக்கு ஒப்பாக அறிவு. அப்ப சாயல் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை, அதோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை அறிவு. Yes, yes, yes. So the next stage is Jericho. பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு போனான். ஒரு கூட்டம் பெத்தேலே உட்கார்ந்துட்டாங்க. நாங்கள் நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த லெவலில் இன்னைக்கு இன்றைய கிரேஸ் டீச்சிங்கில் பேசிக் இன்னும் அதிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்கு, அதையும் நிறையா படிக்க வேண்டியது இருக்கு. The next stage is there. இன்றைக்கு மேஜர் நிறைய இடங்களில் பேசப்படுகிற விஷயம். அடுத்து சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு கிரேஸ் பேசுகிற நிறைய இடங்களில் சூப்பர் நேச்சுரலை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. The next stage is supernatural. Supernatural எங்கே வருது? ஃபஸ்ட்டு மைண்டில் சூப்பர் நேச்சுரல், அப்புறம் தான் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல். அதான் சென்னையில் பாஸ்டர்ஸ் மீட் பேசும்போது நான் சொன்னேன், எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி அல்ல, நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி ஆன பிறகு தான் எழுப்புதல் வரும். ஐயத்தட்டு புரிஞ்சு வரலையா சொல்லுங்கள். எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னா எழுப்புதல் பிரசங்கி கிடையாது. முதல் எழுப்புதல் பிரசங்கம் எனக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் தான் எழுப்புதலே வரும். எழுப்புதல் ரெண்டாவது, எழுப்புதல் பிரசங்கி தான் முதல். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எழுப்புதல் வந்தவொடனே எழுப்புதல் பிரசங்கி. இல்லை இல்லை இல்லை, எழுப்புதல் பிரசங்கி வரணும் முத முத எழுப்புதல் பிரசங்கி, அப்புறம் தான் எழுப்புதல். கையை தட்டே ஆமே ஆமே ஆமே. எழுப்புதல் ரெண்டாவது, எழுப்புதல் பிரசங்கமே முதலாவது. முதலாவது எங்கே மாற்றம் வருகிறது? இங்கே மாற்றம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இங்கே மாற்றம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. The second stage is Jericho. That's a place where the walls of Jericho were broken down. முற்றிலுமாய் அடித்து தகர்க்கப்பட்டது. பழைய அரண்கள் முறிக்கப்படுவதும் புதிய அரண்கள் கெட்டப்படுவதும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறது. இன்றிலிருந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அடுத்த கட்டத்திற்குள் நுழைகிறோம். அது சிந்தனையோடு தொடர்புடையது, அது அற்புதங்களோடு தொடர்புடையது. உங்கள் சிந்தனையில் அற்புதங்கள் கடந்து வரும்போது வாழ்க்கையில் அற்புதங்கள் கடந்து வருது. சிந்தனையில் ஐஸ்வர்யம் கடந்து வரும்போது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கடந்து வருது. சிந்தனையில் தைரியம் வரும்போது வாழ்க்கையில் தைரியம் வருகிறது. அந்த சிந்தனையை மறுரூபப்படுத்துவது எது? தேவனுடைய வார்த்தை சிந்தனையை மறுரூபப்படுத்துகிறது. எப்பொழுது புத்தி திரும்புகிறதோ அப்பொழுது சாயல் திரும்புகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. கொலோசேயர் 3:10 வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். முக்கியமான வார்த்தை சாயல். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? சாயல் சொல்லுங்க. சாயல். சாயல்னா என்னங்க? பந்தல் கூடி சாயல் கூடி அங்கிட்டு போயிடாதீங்க, அன்னை முன்னாடி உட்காது. சாயல்னா என்ன? சாயல்னா என்ன? அவர் சாயல், அவர் சாயல்ல இருக்கான இந்த தம்பி சொல்றீங்களே, அவர் அவரை மாதிரி, அப்படி அவரை மாதிரி, அவரை மாதிரி ஜிஹெச்சுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரோ அவரை மாதிரி கைத்தட்டு மாதிரி, அவரை மாதிரி ஜிஹெச்சுக்குள்ளே போனீங்கன்னா அவரை மாதிரி. ஆமேன் ஆமேன். ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அவரை மாதிரி. ஆமேன். ஒருத்தர் ரூபா கொடுத்தீங்கன்னா அவரை மாதிரி. அதான் சாயல் 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 சாயல். இந்த சாயல் சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான சாயல். எத்தனை பேர் சாயலை மறுபடியும் பெற விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. இதற்காக தான் இயேசு வந்தார். இழந்து போனதை, இழந்து போனதை தேடி ரட்சிக்க இயேசு மனுஷகுமாரன் பூமிக்கு. எது இழந்து போனது? சாயல். அந்த சாயல் எப்படி வருதான்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. பூரண அறிவடையும்படி சாயலுக்கு ஒப்பான அறிவு. எல்லாம் சொல்லுங்க.
அதுதான் சாயல். அவருக்கு ஒப்பான அறிவு வந்துருச்சுன்னா அவருக்கு ஒப்பான சாயல் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, புதிது ஆக்கப்பட்ட, புரிஞ்சுக்கிட்டதான் உண்டு, புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, அவ்வளவுதான். சாயலுக்கு ஒப்பாக அறிவு. அப்ப சாயல் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அதோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை அறிவு. அறிவு வர வர சாயல் வருது. ஹல்லேலூயா. அறிவு வர வர சாயல் வருது. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் டெலீட் பண்ணிட்டான் பிசாசு, எதை? அறிவு. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையா, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நல்ல தலைவர்கள் கிடைப்பது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற வரங்களிலே பெரிய வரம் வேணாம். நல்ல செய்திகளை கேட்பது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வரங்கள் என்று நான் சொல்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படிக்கு. பூரண அறிவு வரும்போது பூரண சாயல் வந்தது. இப்போ அறிவு, வியாதியை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? ஆமாம், ஐஸ்வர்யத்தை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? இந்த அறிவு வந்துருச்சுன்னா பிசாசுகளை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? இந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த பூமியில் எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு.